வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். எப்படி இருக்கீங்க அனைவரும்? அனைவரும் நலமா? இன்றைக்கு வந்து அஃப்கோர்ஸ் எஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வாட் த மேட்டர், வாய் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யூ. வாய் நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் யூ? என்னதான்ப்பா பிரச்சனை இந்த உலகத்துக்கு? என்ன தான் ஆச்சு? ஏன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, எல்லா மற்றவர்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, பட் என்னை மட்டும்? என்ன தான் வந்து நான் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் கூட அவர்கள் என்னை கூட வந்து அவர்கள் கூட என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்னையும் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? எதுவும் சாபமா? எதுவும் என்னை வந்து எதுக்கும் சூனியம் எதுவும் வச்சாங்களா? வாட் இஸ் அ மேட்டர் பிஹைண்ட் தேர் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். த்ரூ த சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக. ஐ எம் யூர் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். யா, சைக்காலஜிக்கல் கவுன்சிலர். எஸ், ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல அது ஏன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், டிஃபிகல்ட்டி இன் த செல்ஃப் டிஸ்க்ளோஷர். வாட் இஸ் டிஃபிகல்ட்டி இன் த செல்ஃப் டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்மளால் வந்து நாம் எப்படிப்பட்ட ஒரு ஆள், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பல நேரங்களில் நாம் சொல்ல தவறி விடுகிறோம். அதனாலேயே வந்து பல நேரங்களில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி அவர்களாக நம்மளை பற்றி வேறு ஏதோ ஒரு விஷயங்களை நினச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை செய்யலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு கலாய்கிற மாதிரி பேசியிருக்கலாம், இல்லை யூனிக்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பெக்டிங்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம். அது வந்து முழுக்க முழுக்க வந்து அவர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை சரியாக நம்ம சொல்லாமல் போகிறனால, அதை சரியாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாமல் போகிறனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் நம்மை தவறாக நினைத்து விட்டுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத, அந்த செல்ஃப் டிஸ்க்ளோசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மால் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வீ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் த செகண்ட் இம்பார்ட்டன் திங், அஃப்கோர்ஸ் யஸ், த புவர் எமோஷனல் இன்டெலிஜென்ட். நம்மளுடைய எமோஷன்ஸை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியல. அன்கான்ஷியஸாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நாமளாக நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்ம நல்லவன்தான் 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 நம்ம 100 தடவை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறனால நான் யாருக்கும் துரோகம் செய்ய கிடையாது அப்படின்னு வந்து நாமளாக சொல்லிகிட்டு இருக்கிறனால உண்மையிலேயே அது உண்மையாகிவிட போகிறது கிடையாது. நம்மளுடைய பிஹேவியரை வச்சு பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய எமோஷன் உண்மையிலேயே நம்மளுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போ ஒருத்தவங்களை வெறுக்கிறது போல் நம்ம வந்து பேசணும் அப்படின்னா உண்மையிலே நமக்குள்ளே வெறுப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, யாருமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம மேக்ஸிமம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துடுறோம். ஓகே, நம்ம இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளோட எமோஷன் அப்படிங்கிறது அவர்களை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதனால தான் அவர்கள் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எப்பயுமே எரிச்சல் அடையிறது போலவே பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அவங்களை புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இருக்குது இல்லையா? அவங்க நீங்கள் வந்து எதிர்க்கிறது தான் ட்ரை பண்ணுவீங்க இல்லையா, புரிந்து கொள்ள மறுப்பீங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் நமக்கே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புவராக இருக்கிறனால நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த தேர்ட் ஒன் இஸ் வெரி இம்பார்ட்டன் திங், த சோசியல் ஐசோலேஷன். வாட் இஸ் அ சோசியல் ஐசோலேஷன் அப்படின்னா, எப்பொழுதுமே நாம் எப்படி இருக்கிறோன்னா நாமளே சோசியலி வந்து ஐசோலேட் ஆகிருக்கோம். நாமளே யாரு கூடயும் பழக மாட்டேங்கும். நாம் யாரு கூடயும் பழக மாட்டோம் அப்படி பழக மாட்டேங்கிறோம் அப்படிங்கும்போது பலவிதமான அந்த சோசியல் ஃபங்க்ஷனில் வந்து நம்மளுடைய பிஹேவியர் நம்மளுடைய ரோல் அப்படிங்கிறது இல்லாமல் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நோ ஒன் கேன் கம் அண்ட் வாலண்டியராக யாரும் உங்ககிட்ட வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் செக்கிங் ஹேபிட்டை நம்ம செய்யவே கூடாது. யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்களா வந்து எல்லாத்தையும் செஞ்சு நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நாம் படுத்துகிற பாடையும் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு போக வேணாம். தட்ஸ் அ மேட்டர். ஸோ நம்மளுடைய சோசியல் ஐசோலேஷன் காரணமாகவே கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மற்றவர்களால் புரிந்து கொள்ளுகின்ற அளவில் அந்த ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம இல்லை, ரொம்ப தூரப்பட்டு போயிடுறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்துக்கொள்ளணும். ஓகேவா? அந்த த்ரெட் அண்ட் ஃபீல், திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன், அந்த த்ரெட் அண்ட் ஃபீல் ஆன் த மிஸ்மேச்சு பர்ஸ்பெக்டிவ்ஸ். அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது, என்னுடைய கருத்துங்கிறது வேறு மாதிரி இருக்குது. இதனாலேயே வந்து அவர்கள் கண்டிப்பாக என்னை டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு அப்படிங்கிறது, அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிற மாதிரி நம்முடைய மனசு அப்படிங்கிறது நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிறது எல்லாமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிடும். அப்போ நாமளே அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாத அந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக இருக்கும் பொழுது அவர்கள் நம்மளை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஸோ எப்போ வந்து நாம் வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த மிஸ்மேட்ச் ஆகக்கூடிய பெர்ஸ்பெக்டிவை, அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியனை நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோமோ, மென்டலி நம்ம ரெடியாக இருக்கிறோமோ, அதை பார்த்து த்ரெட்டை நாம் ஃபீல் பண்ணாமல் ஃபைன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி, இந்த நடுவில் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமா, என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு பிஹேவியரை வந்து எப்பொழுது நாம் கையாளுகிறோமோ அப்பொழுது தான் எவ்ரி ஒன் கேன் கம் ஃபார்வர்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் இன்னும் ஃபாதரா அப்படிங்கிறத பார்க்கலாம். வாட் டு டூ? The first vision, we need to go for the communication style. We need to change the communication style.
நம்மளுடைய வந்து நம்மளுடைய அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆன்சியஸ் அட்டாச்மெண்ட்டாகவே இருக்கும் பொழுது அவங்ககிட்ட நம்ம வந்து அப்படியே வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருக்குன்னா அவங்கள மிரட்டி மிரட்டியே வேலை வாங்குற மாதிரி இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அழுதோ அல்லது வந்து சிரிக்க வச்சோ அழுக வச்சோ இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எப்படியாவது நம்முடைய வேலையை மட்டும்தான் நம்மளுடைய வேலையை சாதிச்சுக்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்பது இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் தே வில் நெவர் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. என்னை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குமே தவிர அது எதுவுமே பண்ண முடியலங்கிற ஆதங்கம் தான் இருக்குமே தவிர மற்றபடி இந்த விஷயத்தை நேரடியாக அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நேரடியாக அவங்க வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. அப்போ வி நீட் டு சேஞ்ச் த கம்யூனிகேஷன் ஸ்டைல் வித் அ மோர் எம்பத்தி. இட்ஸ் அ மேட்டர். ஓகே, வாட் இஸ் அட் மேட்டர் இந்த ரியலைஸ் ஆஃப் த்ரெட்டன் அண்ட் ஓவர் திங்கிங். இது போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தில் நம்ம எம்பத்திங்கிறது பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் எம்பத்தி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே முத முத த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் தேர் ஒப்பீனியன். அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அவங்களுடைய வே ஆஃப் அப்ரோச்சிங்கிறது எப்படி இருக்குது, இந்த விஷயத்தை முதல்ல நம்ம வந்து இதுக்கு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து நாம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிகேஷனை நான் மேக் பண்ணணும். கம்யூனிகேஷன் இட்ஸ் மோர் ரெகார்டிங் அபவுட் த அண்டர்ஸ்டாண்டபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஓரியன்டாக நம்மளுடைய கம்யூனிகேஷன் பண்ணணும். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அதையே மட்டும் நீ செய்யுங்கிற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டைல் இருந்தால் கண்டிப்பாக அது ஒத்து வராதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் வி நீட் டு ரியலைஸ் வி நீட் டு அட்ரஸ் த த்ரெட் அண்ட் ஓவர் திங்கிங். ஓகே, இந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெரி சிம்பிள், அவர்கள் நம்மளை அச்சுறுத்துகிற மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னே நம்ம வந்து பயந்துக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஒரு விஷயம் வித்தியாசமாக தெரியுது, நம்ம விட கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க இருக்கிறாங்க, வித்தியாசமான ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னாங்கிறனாலேயே வந்து அவர்கள் நம்மை டாமினேட் பண்ணி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திற்கு நாம் போகவே கூடாது. ஓகே, அதெல்லாம் ஒரு ஓவர் திங்கிங் தான். ஜஸ்ட் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா சொல்கிறனாலே அவங்க நம்ம டாமினேட் பண்ண மாட்டாங்க. ஓகே, நாம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாவை சொல்லுவோம், ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு கன்க்ளூஷன் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஸோ இந்த ஓவர் திங்கிங் எல்லாமே எதிலிருந்து வருது, அவர்கள் என்னை டாமினேட் பண்ணிடுவாங்களோ, அவர்கள் ஏதாவது என்னை பண்ணிடுவாங்களோ, அவர்கள் ஏதாவது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயத்தின் அடிப்படையில் தான் வருது. ஸோ ஓவர் திங்கிங் வரும்பொழுது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிப்போம், ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிப்போம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பதெல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த டாலரன்ஸ் இந்த பாஸ்ட், எஸ் பாஸ்ட் நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு டாலரன்ஸ் லெவல் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பாஸ்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனாலேயே வந்து அந்த விஷயத்துக்காகவே இன்றைக்கி சோசியல் ஐசோலேஷன் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், யாருக்கூடயும் நம்ம பேச மாட்டோம் பண்ண மாட்டோம், ஏன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்கிறனால, அந்த மாதிரியான நிறைய விதமான மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறனால, வி கான் கோ மோர் அப்படின்னு தெரிய வரனால நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா we need to have the better tolerance on the past. Yes, enna mistake panindalum past la enna panindalum that's fine, adha onnu thavaral ellarum vandu pala vidamana thavargal pandranga thirthikiranga adutha stage ku poranga adhe mari naamala guilt free ah vaalndittu nama thirthikitta adutha stage ku poittu nama vandu sariya idu pannuvom, why not? Okay, this is a matter. Okay, and the last one is a counseling. It's very very important about regarding this. Ipa idu mulamave nam evlo therinjidum paருங்க, just or 10 minutes video la nammala evlo therinjik mudinjidun sonna, if you will come for the online counseling appadina ungalku individually ungalaoda problem focused or section abingiradha neenga attend pannumbodhu romba superba or individual problem faced section abingiradha irukumbodhu romba superba ungalaoda problem pathi innum neenga understand panna mudiyum, mukkiyamaana emotional intelligence pathi la innum neenga therinjik mudiyum, you can be more better than what you are now. Okay, that's a matter. So thank you so much, Rajkumar Pandian. Melum inda counseling appingiradha appadina idha engaloda number, neenga dharalama contact pannalam, that is what. So thank you, bye then, that is what.